கடந்த அரசாங்கத்தினால் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் தீர்மானங்கள் எட்டப்பட்ட போது அதனை நிவர்த்தி செய்வதற்காக தமது நிலைப்பாட்டை நேரடியாக முன்வைத்தமை தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நன்றியை தெரிவித்துள்ளார். அரச மருத்துவ அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இடையே சந்திப்பொன்று நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க தலைவர் மருத்துவர் அனுருத்த பாதனிய, சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக கொள்கை பிரகடனத்திற்கு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்வைத்த யோசனை உள்ளடக்கப்பட்டதன் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டின் சுகாதார பிரிவு வளர்ச்சியை காணும். இது தவிர கடந்த அரசாங்கம் தெரிவு செய்த துறைகளுக்கான சம்பளத்தை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதியின் கீழ் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக சம்பள பிரச்சினை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சம்பள கொள்கையின் குறைபாடுகள் நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பிரதமரை கோரியுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, கடந்த அரசாங்கத்தினால் சுரக்ஷா காப்புறுதி முறை மூலம் பாடசாலை மாணவர்களுக்கு 2 லட்சம் காப்புறுதி வழங்கப்பட்டதாகவும், பாடசாலை மாணவர்களுக்காக காப்புறுதி திட்டம் ஒன்று இருத்தல் அவசியம் என்றும், இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் தீர்மானங்கள் எட்டப்பட்ட போது அதனை நிவர்த்தி செய்வதற்காக தமது நிலைப்பாட்டை நேரடியாக முன்வைத்தமை தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு பிரதமர் நன்றியை தெரிவித்தார்.